தலைப்பை பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேர் திருவிழா. பத்து நாள் திருவிழாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். திருவிழாவோட முதல் நாள் சாமி முன்னால் இருக்கிற கொடிமரத்தில் கொடியேற்றத்தோடு துவங்கும். தகர ஷெட்டு மூலமாக கவர் பண்ணியிருக்கிற பேரை தகர ஷெட்டெல்லாம் பிரித்து ரிமூவ் பண்ணி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் படிப்படிகளை அதை க்ளீன் பண்ணி ஃபயர் இன்ஜினை வச்சு க்ளீன் பண்ணி தான் தேரை வந்து ரெடி பண்ணுவாங்க. பாருங்கள், தேருக்கு மேலே பந்தல் மாதிரி அடுக்கடுக்காக கட்டைகளை வச்சு ஒவ்வொரு தட்டுகளாக வச்சு சாருக்கு மேலே துணியை வச்சு ஆமாம் துணி தான் சைடில் உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ ஒர்க்கர்ஸ் எப்படி தேரை ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். திருநெல்வேலியை பொறுத்தவரை மொத்தம் அஞ்சு தேர் நமக்கு. முதல்ல இருக்கக்கூடியது விநாயகர் தேர், ரெண்டாவதாக இருக்கக்கூடியது முருகர் தேர். நமக்கு இதெல்லாமே அதிகாலையிலேயே இழுத்துருவாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்துட்டு சுவாமி தேர். இதுதான் வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப பெரிய தேர். சுவாமி தேருக்கு படம் பொறுத்தாங்க, அதாவது மனுஷங்களால் முழுக்க முழுக்க மேன் பவரால் இயங்கக்கூடிய தேர்ந்தது. சார்ந்த கயிறுக்கான படத்தை அதில் பொறுத்தாங்க. இந்த வீடியோவில் எந்த ஒரு சவுண்ட்ஸையும் நான் மியூட் பண்ணலை, எல்லாமே ஒரிஜினல் சவுண்ட்ஸ் அப்படியே கொடுத்துருக்கேன். எந்த அளவுக்கு தேரோட்டம் டைமில் சவுண்டாகவும் மக்கள் ஆரவாரத்தோடையும் இருக்காங்கங்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த தேரானது தமிழ்நாட்டில் மூணாவது பெரிய தேர். முதல் தேர் வந்து திருவாரூர், ரெண்டாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர், மூணாவது நெல்லையப்பர் கோவில் தேர்.